சார்ட் நம்ம பார்க்க போறது எஸ்எல் 5.4 ல ஃபர்ஸ்ட்ல வந்து சப்டிவிஷன் 2 லாஸ்ட் வீடியோல வந்து சப்டிவிஷன் 1 பார்த்தோம். 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் பார்த்துட்டு சாப்டர் 5 இருப்போ இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலையா. இப்போ பார்த்தா வி ஆர் யூசிங் பைனாமியல் சீரிஸ். That is year of solar. Year of solar. So, இது நம்ம வந்து இந்த 2 இருக்குல்லையா, so 1 + 4 power 2. சப்போஸ் இங்க இருந்து நியூமரேட்டர் போறப்போ மைனஸ் வரும், so that you can write 1 - 2x, 1 - 2x, then +3x5x, then -4x2 + etc. இது இன்ஃபைனைட் சீரிஸ் முடிவிலி தொடர். இது வந்து பைனாமியல் சீரிஸ் இந்த இது யூஸ் பண்ணி இந்த சம் வந்து நம்ம செய்யறோம். 2 வந்து வெளியிடுது, ஸோ 1/3 இதுலேயும் 3 வெளியிடுது. 3 வெளியிடுச்சோம்னா யூஸிங் எப்பவுமே பைனாமியல நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல 1 தான் வரும். இயற்கை தொடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் வந்து 1 அப்படின்னு வரும். இந்த 1 வர்றதுக்காக இந்த 3 எடுக்கணும். ஒய் வேர் டேக்கிங் 3 நோ, இந்த இடத்துல 1 வரணும். 1 வந்தால் தான் இந்த பைனாமியல் சீரிஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல 1 + 4x/3, ஏன்னா இங்கே நம்ம 3 வெளியில் எடுத்துக்கணும். இங்கே 3ங்கிற டேர்மே இல்லை, அப்போ நம்ம வந்து டிவைட் பை 3 எடுத்துக்கணும். இந்த இடத்துல என்ன சே 2 இருக்கு, ஸோ 2/3 இதை நியூமரேட்டர் கொண்டு போகும். 1 + 4x/3 whole power -2, இந்த எழுதணும் ப்ரொவைடட் மாடுலஸ் ஆஃப் 4x/3 <1 அதாவது இங்கு மாடுலஸ் ஆஃப் 4x/3 ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இயற்கு தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும். இது வந்து லெஸ் தென் 1/1 விட குறைவாக இருந்தால் மட்டும்தான் வந்து இயற்கு தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஹியர் வி ரைட் 2/3. இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1 - இதை நம்ம ஒய் வச்சுக்கலாம். லெஸ் 4x/3 = y. இது வந்து நம்ம ஒய் எங்க அப்படின்னு சொல்லி எடுத்துடுறோம். ஸோ 1 - இந்த ஃபார்முலா கூட எடுக்கிறோம். என்ன எழுதணும், 2y இல்லையா, தென் +3y²-4y², தென் +etc. இன்ஃபைனட் சீரியஸ் அதே மாதிரி இந்த கண்டிஷன் என்ன வரும், இந்த இடத்துல வந்து இந்த ஏற்கனவே எழுதியிருக்கோம். இதை வேணும் ஒய்னு வச்சுக்கோமா, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஒய் லெஸ் தேன் 1 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த 2/3 1 - இப்போ ஒய்க்கு சப்ஸ்டிட் பண்ணணும். ஒய்க்கு என்ன எழுதிக்கிறோம், 4x/3, தென் டைரக்டாகவே எழுதலாம் பட் டிஸ்டிவ் கன்ஃபியூஷன் மே அரேஞ்ச் இல்லையா. ஸோ தட் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ 4x/3 ஹோல் 2 + etc. ஸோ இந்த 2/3 1 - 8x/3, தென் எங்களுக்கு என்ன வரும், 16x²/9 - இது வந்து 4³ இல்லையா, 4³ அப்படிங்கிறப்போ 64 - இங்கே வந்து 27x³ + etc. இங்கே இங்கே எக்ஸ்பயர் இங்கே 9 எடுத்துக்கணும், இது கேன்சல் ஆயிடும். ஸோ 2/3 1 - 8x/3 இந்த இடத்துல என்ன வரும், +16x²/3, இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 3 தென் -256/27x³ இங்கே திஸ் எக்ஸ் நம்ம வழக்கமாக என்ன எழுதுவோம், திஸ் எக்ஸ்பென்ஷன் இஸ் வேலிட். ஸோ திஸ் ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன், எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னு. திஸ் எக்ஸ்பென்ஷன் இஸ் வேலிட் என்ன எழுதணும், 1 - 3x அந்த மாடுலஸ் வேல்யூ எழுதணும். மாடுலஸ் ஆஃப் 4x/3 less than 1 இல்லையா, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப்
less than இந்த அப்படியே இந்த ரெசிப்ரோக்கலா பண்ணவும் என்ன வரும் 3/4. அதே நம்ம தமிழ்ல எழுதணும் அப்படின்னா இந்த விரிவாக்கமானது இந்த விரிவாக்கம் எப்பொழுது ஏற்புடையதா இருக்கும் இந்த விரிவாக்கமானது ஏற்புடையதாக இருக்க ஏற்புடையதாக இருக்க இந்த கண்டிஷன் என்ன மாடுலஸ் ஆஃப் இது அப்படியே டைரக்டா எழுதிடலாம் மாடுலஸ் ஆஃப் லெஸ் த்ரீ பை ஃபோர் ஆக இருக்க இந்த ஸ்டெப் எழுதிட்டு அப்புறம் இது இருக்க வேண்டும் இது வந்து ரொம்ப எளிமையான ப்ராப்ளம் பயன்படுத்தி இந்த கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல என்னுடைய கண்டினியூ தேங்க்யூ